வணக்கம். குட் மார்னிங். நாங்கள் நேற்று படித்த விஷயம் வந்து வில்லைகளில் பிம்பநிலை சம்மந்தமாக படிச்சுருக்கிறோம். வில்லைகளில் பொருள் வெவ்வேறு இடங்களில் வைக்கப்படும் பொழுது பிம்பங்கள் எப்பக்கத்தில் புறப்படும் என்பதையும் அந்த பிம்பத்தின் இயல்புகள் பற்றியும் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பொருள் எஃப்ல உள்ள பொழுது பார்க்க வரும், எஃப்லையும் எஃப்க்கு உள்ளேயும் இருக்கிற போது பார்க்க வரும். கடைசியாக பார்த்தது வந்து 2F-க்கும் எஃப்க்கும் இடையில பொருள் இருக்கும் பொழுது எங்க வேணும்னு பார்த்து நாங்கள் அது நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். எப்படி என்றால் 2F-க்கும் எஃப்க்கும் இடையில பொருள் இருந்தால் 2F-க்கு அப்பால் வரும், 2F-க்கு அப்பால் வரும். ஒளியின் புறமாற்றுக் கொள்கை என்றால் இது வைச்சிருங்க. காரணம் ஒளியின் புறமாற்றுக் கொள்கை, அதாவது பொருள் இருக்கிற இடத்துல நாங்கள் பிம்பத்தையும் பிம்பம் இருக்கிற இடத்துல பொருளையும் என்ன செய்யலாம், இடம் மாற்றலாம். பொருள் இருக்கிற இடத்துல பிம்பத்தையும் புறமாற்றுக் கொள்கை என்ன சொல்லுங்க, அப்போ ரிவர்ஸாக அனுப்புறது, ரிவர்ஸாக கதிரை அனுப்புவது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பிம்பத்தில் இருந்து கதிரை அனுப்புவமாக, பிம்பத்தில் பொருள் இருந்தால் என்ன, கதிரிலிருந்து கதிரை அனுப்புவமாக இருந்தால் முந்தி பொருள் இருந்த இடத்துல என்ன வரும், பிம்பம் பெறும். இப்போ ஒளியின் புறமாற்றுக் கொள்கை, அப்போ பொருள் இருந்த இடத்துல பிம்பம் பெறும், பிம்பம் இருந்த இடத்துல பொருள் வரும். ஆகவே உங்களுக்கு எஃப்க்கும் 2F-க்கும் இடையில பொருள் இருந்தால் அங்க வெறும் பிம்பம், 2F-க்கு அப்பால். ஏனென்றால் 2F-க்கு அப்பால் பொருள் இருந்தால், 2F-க்கு அப்பால் பொருள் இருந்தால் அங்க வந்தது, 2F-க்கு அப்பால் பொருள் இருந்தால் உங்களுக்கு எங்க வந்தது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எழுத்து எழுத்துரு சரிவரையில இருக்க பார்த்துட்டு. வெயிட் பண்ணுங்க, அந்த எழுத்து ஒயிட் போர்டில் எழுதுப்படையில் என்னென்ன பார்த்துட்டு செய்வோம். சத்தம் பெறுது நினைக்கிறேன், எழுத்து வரையில் போர்ட் எழுத்து எழுது எழுதப்படுதில்லை எழுதுப்படுது எழுதுப்படை நாள் வந்தால் தான் தெரியும். இன்னும் அமத்தான் போயிட்டான் அவங்களோட வரையில் செய்து பார்த்தேன். கலட்டி நிலம்புறது மாறி லொக்குல இருக்காங்க. நாங்கள் அந்த பார்த்ததை எழுது எழுது எழுதுறது நிலைமையிலே வரையில கொஞ்சம் பொறுங்க, நாங்கள் சொல்லுவோம் கதைப்பமா. என்னென்றால் எஃப்க்கும் 2F-க்கும் இடையில பொருள் இருக்குமாக இருந்தால் 2F-க்கு அப்பால வரும். அப்ப அதே போல இதை நாங்கள் ஒளியின் புறமாற்றுக் கொள்கை என்று சொல்லுவோம். எழுத்து எழுதுபடுதில்லை எழுதுபடுது. சரியான விஷயம், சரி நாங்கள் தொடருவோம். சரியோ? அப்ப நாங்கள் எஃப்க்கும் 2F-க்கும் இடையில பொருள் இருக்குமாக இருந்தால் 2F-க்கு அப்பால பிம்பம் பெறப்போது அதை கீறுவோம். கீழே பார்த்தோம் செய்த மாதிரிதான் ஒரு பிளஸ் போடுவோம். வீட்டை கீறி இருப்பீங்க நினைக்கிறேன், பாருங்க எல்லாரும் கீறி இருப்ப நினைக்கிறேன்.
இதுல எஃப் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டா காணும், ஒரு அண்ணளவாக எஃப் எல்லாம் மார்க் பண்ணா காணும் 2F. இதுலயும் 2F. அப்ப பொருள் வந்து எஃப்க்கும் 2F-க்கும் இடையில இருக்கு, எஃப்க்கும் 2F-க்கும் இடையில இருக்கு. 2F-க்கு அப்பால பிம்பம் பெறும். அப்ப நாங்கள் கதிர்படத்தை கீறினால் சமாந்திரமா வர கதிர் எஃப்க்குள்ளால போகும். சரி, அம்புக்குறி போடும் சொல்லிட்டேன், அம்புக்குறி கட்டாயம் போட ஆகணும். ஒளியியல் மையத்துக்கால போற கதிர் தொடர்ந்து அதே பாதையில போகும். ஆகவே பிம்பம் வந்து 2F-க்கு அப்பால புறப்படும். இந்த கண்ணையும் எல்லாத்திலையும் கீறிக்கொள்வது நெல்லம். கண் கண் இங்கெல்லாம் வைக்கணும், இங்கெல்லாம் வச்சு சரி வராது, இங்கெல்லாம் வச்சு பிம்பம் எடுக்கலாது. வில்லையில பிம்பம் பார்க்கணும்னா அங்காலதான் வைக்கணும், கண்ணையும் கீறி கொண்டு வாங்கும். இப்ப இது வந்து 2F-க்கு அப்பால, இது லென்ஸ், இது குவிய தூரம் எஃப். இதை குறிச்சுக்கொள்ளும் 2F-க்கு அப்பால். அம்புக்குறி போட்டுக்கொள்ளுங்க, இதுல ரெண்டு அம்புக்குறி, இதுல ரெண்டு அம்புக்குறி. ஏன்னா இந்த ஒரு அம்புக்குறியின பாதை ஒரு அம்புக்குறியால காட்டப்பட்டிருக்கு, ரெண்டு அம்புக்குறியின் இறுதி பாதை ரெண்டு அம்புக்குறியால காட்டப்பட்டிருக்கு. அப்ப கண்ணையும் கீரோனும் லென்ஸ் கீரோனும், லென்ஸ் என்று குறிக்கிறதுக்காண்டி எல் என்று எழுத்து பயன்படுத்துறேன். அதுல ஃபோக்கல் லென்த் குவிய தூரத்தை குறிப்பதற்காக சிமோல் எஃப் என்ற குறியீட்டை நாங்கள் என்ன செய்யணும் பயன்படுத்தி இருக்கிறோம். இது நேற்றும் கீர்னா நினைக்கிறேன், அப்படி கீராதாக்கள் திருப்பி கீறிக்கொள்ளும். அடுத்து நாங்க பார்க்க போறது பொருள் வந்து, இது ஒரு முக்கியமான பொருள் வந்து எஃப்ல இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க போறோம். பொருள் எஃப்ல அடுத்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, பொருள் எஃப்இல் உள்ள பொழுது பிம்ப நிலை. பொருள் எஃப்இல் உள்ள பொழுது பிம்ப நிலை. பொருள் வந்து எங்க இருக்கு, எஃப். பொருள் கேபிட்டல் எஃப், சிம்மால் எஃப் போடப்படா, எஃப்இல் உள்ள பொழுது, எஃப்இல் உள்ள பொழுது, உள்ள போது, உள்ள போது, பொருள் எஃப்இல் உள்ள போது. சரியா, அப்ப நாங்கள் அதை கூறுவோம். லென்ஸ் சிறிய வட்டம், சிறிய வில்ல வடிவம் கூறுனா காணும். இது எல் எஃப், இது கேபிட்டல் எஃப், இந்தியாலையும் கேபிட்டல் எஃப், இஞ்சால 2F, இஞ்சாலையும் 2F. ஃபோக்கல் பாயிண்ட்னு ரெண்டு மடங்கு தூரம். இப்போ இப்போ எங்களுக்கு பொருள் வந்து எங்கே இருக்குண்டா, எஃப்ல இருக்கு. அப்போ எஃப்ல இருந்தா பிம்பம் எங்கே வரும் என்பதை பார்க்க போகிறோம். பொருள் எஃப்ல இருக்கு, சரியா குவியத்தில் அடக்கு. அப்போ நீங்கள் ரெண்டு கதிர்களை கீறலாம் பிம்ப நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டு கதிர்களை கூறுவோம். முதலாவது கதிர் சமாந்திர மாவாரகர் வீர கலர பாவிப்பம். சமாந்திர மாவார கதிர் முறிவின் பின்னர் எஃப்க்குள்ளால போகும். ஆகவே இதுல அம்புக்குறி போட்டுக்கொள்வோம். அதே போல ஒளியியல் வைத்து கலவார கதிர் என்ன செய்யும், அதே பாதையில போகும். இதை நீங்க கீறி பார்த்தீர்களானால், சரியான முறையில கீறி பார்த்தீர்களானால், இவ ரெண்டு பேரும் தமக்குள்ள சமாந்தரமாக இருக்கும், ஒருபோதும் சந்திக்காது. எனவே பிம்பம் வந்து ஒரு புள்ளியாக புறப்பட மாட்டாது. ஆக பிம்பம் ஒரு புள்ளியாக புறப்பட மாட்டாது, முடிவிலியில் தோன்றும். அப்ப நாங்கள் இதை பின்பக்கமா நீட்டோம், முடிவிலியில சரி சந்திக்க மாட்டார் பிம்பம், முடிவிடியில் தோன்றும். அப்ப இதுண்ட இயல்பு ஒன்று, பிம்பம் முடிவிடியில், பிம்பம் பிம்பம் முடிவிடியில், பிம்பம் முடிவிடி. முடிவிடி முடிவிடி என்ன, மிக தொலைவில் முடிவிடியில பரப்படும், மிக தொலைவில் பரப்படும். சரியா, அப்போ நாங்கள் இந்த பிம்பத்தின் இயல்புகளை பார்த்துக் கொள்வதற்கு நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஒளியின்ற புறமாற்றுக் கொள்கை. எப்படி என்றால், பொருள் முடிவிலில் இருந்தால், பொருள் முடிவிலில் இருந்தால் பிம்பம் இங்க வந்தது, எஃபின் தளத்தில் வந்தது மெய்பிம்பம். அதே போல பிம்பம் பொருள் எஃப்ல இருந்தால் பிம்பம் முடிவிலில் வரும். சரியா, அப்போ உருப்பெருத்ததாக வரும்.
அங்க உருச்சிருத்ததா வந்த மாதிரி இங்க வந்து என்ன வரும், உருப்பெருத்தது. உருப்பெருத்தது முடிவில் வெறும் உருப்பெருத்தது. மெய்யானதா மாயமானதான் பாக்கியக்கில்ல எப்படி செய்யலாம், முடிவிலியில நாங்க திரிய வைக்க முடியாது, ஆனால் கண்ணுக்கு தோற்றம் அளிக்கும், திரையில நாங்க பெற முடியாது. மாயமானன்னு போடலாம், இல்ல புள்ளி புள்ளிய தான் நீங்க போகுது பாருங்க, மெய்யானன்னு போட்டாலும் சரிதான், நீங்க மெய்யானு போடலாம். வேண்டாம், பொருள்ல முடிவிலியில இருந்தா என்ன வந்தது, பிம்பம் மெய்யானது வந்தது. மெய்யானதாக இருந்தா என்ன வரும், அப்ப நீங்கள் மூன்றாவது பகுதி வந்து மெய்யானன்னு போடலாம். ஆனா முடிவிலியில தான் தெரியும், முடிவிலாம் திர வைக்கவன் மெய்யானது. இது ஒளியின் புறமாற்றுக் கொள்கையின் அடிப்படையில தான் எழுதுறோம், மெய்யானது என்று போடலாம். பிம்பம் முடிவிலியில பெறப்படும், உருப்பெருத்தது, மெய்யானது. இவ்வளவு இயல்புகளையும் இதுல நீங்கள் எழுதி கொள்ளலாம். முடிவிலியில திர வைச்சால் பிம்பத்தை எடுக்கலாம், ஆனா இது ஒளியின் புறமாற்றுக் கொள்கையின் அடிப்படையில தான் இந்த மெய்யானது என்றதை நாங்கள் எழுதுறோம். மாயமானதுன்னு சிலர் ஆகி பண்ணலாம், ஆனால் ஒளியின் புறமாற்று கொள்கையின் அடிப்படையில பொருள் வந்து நாங்க புதுகுற பொருள் மரத்தை பார்க்கும் பொழுது எஃப்ல உங்களுக்கு இறுதி பிம்பம் மெய்யானதாக வந்தது. எனவே எஃப்ல ஒரு மெய்ப்பொருளை வைக்கும் பொழுது தூரத்தில் என்ன வரும், ஒரு மெய்யான பிம்பத்தை நாங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஒளியின் புறமாற்று கொள்கையை அடிப்படையாக கொண்டுதான் இதை நீங்கள் எழுதியிருக்கிறோம். சரிதானே, அப்ப இது வந்து ஒரு முக்கியமான கதிர்படம், இது ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க, இது ஒரு முக்கியமான கதிர்படம். பின் ஒளியற்கருவிகள் அடிக்கடி இந்த கதிர்படம் கீற வேண்டி வரும். ஒளியற்கருவிகள் என்ற பகுதியில இந்த கதிர்படம் அடிக்கடி கீற வேண்டி வரும். பொருள் எஃப் இல் உள்ள பொழுது சரிதானே. அடுத்தது கடைசி கடைசி வந்து பொருள் எஃப்னுள் உள்ள பொழுது கடைசி பகுதி சரியா. இதெல்லாம் நீங்க குவிவாடி குழிவாடியில ஓலை வெள்ள கீறிக்கிறீங்க, வில்லையில கீறையில வில்லையில கீறினீங்களோ தெரியல, ஓலை வெள்ள இல்ல சரியா. ஆகவே அப்ப இந்த பகுதியில ஏலவெல்ல இது எதிர்பார்க்கப்படுது, கதிர்படம் கட்டாயம் எதிர்பார்க்கப்படுது. கண்ணும் கீறிக்கொள்ளலாம், இதோட கண்ணையும் கீறிக்கொள்ளலாம். ஐ ஐ வந்து எழுத்தினால குறிக்கப்படும். இந்த படத்தை கீறுவதன் மூலம் இந்த கதிர்படம் பூரணமாகப்படுகிறது. இவை தமக்குள் சமாந்தரமாக இருப்பதனால ஒன்று ஒன்று சந்திக்காது. இதுதான் இந்த பொருள் எஃப்பில் உள்ள பொழுது நிலையில பிம்ப நிலையாக இருக்கும். சரிதானே, அடுத்த படத்துக்கு போ. அடுத்த படம் என்னென்றால் பொருள் எஃப்பில் உள்ள பொழுது பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம், பொருள் எஃப்பினுள் உள்ள பொழுது பார்க்க போறோம். பொருள் எஃப்பினுள் உள்ள பொழுது நாங்கள் கதிர்படத்தை பார்ப்போம். பொருள் எஃப்பினுள் உள்ள பொழுது இது வில்லை, இது லென்ஸ், குவிய தூரம் சிமோல் எஃப், இது எஃப், இது இஞ்சால எஃப், இஞ்சால டூ எஃப், இஞ்சால பக்கத்திலையும் டூ எஃப் டூ எஃப். பொருள் எஃப் இருக்குது, அப்ப நீங்க பொருளை இடத்துல கீர்னீங்கன்னா பொருள் எஃப்ல இருக்கு. சமாந்தரமா வார கதிர் என்ன செய்யும், சமாந்தரமா வார கதிர், சமாந்தரமா வார கதிர் முறிவின் பின்னர் எஃப்களால போகும். இது படித்த விஷயம், அப்ப அம்புக்குறி போட்டாச்சு. ஒளியல் மையத்துக்களால போற கதிர் என்ன செய்யும், ஒளியல் மையத்துக்களால போற கதிர் தொடர்ந்து அதே பாதையில போகும், விரிஞ்சு போகும். கொப்பில சரியா கீறி பாருங்க, விரிஞ்சு போகும். ஆனா விரிஞ்சு போறபடியினால இந்த ரெண்டு கதிர்களும் இந்த பக்கத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விரிஞ்சு போறபடியினால சந்திக்க சமாந்தரமா இருந்தது சந்திக்க ஒரு பக்கம் சந்திக்காது, ஆனால் இது ரெண்டு விரிஞ்சு போறபடியினால இந்த பக்கத்துல சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே பின்பக்கத்துலதான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த பக்கத்துல இந்த கதிர்களை நீட்டவர் புள்ளி புள்ளியா தான் நீட்ட வேணும், சுற்றுலர் வச்சு நீட்ட வேணும். நீட்டும் பொழுது சுற்றுலர் வச்சு நீட்டுங்க, புள்ளி புள்ளியா நீட்டும், நீட்டினா பிறகு இந்த இடத்துல சந்திக்கும். அப்ப இதுதான் இறுதி பிம்பமாக இருக்கு, இது ஆப்ஜெக்ட், இது இறுதி பிம்பமாக இருக்கு. அப்ப இது வந்து இந்த கதிர்படத்தை பார்த்தமாக இருந்தால் பின்பக்கமாக புள்ளி புள்ளி
வரைவினால அல்லது கோட்டினால நீட்டப்படுவதன் மூலம் பிம்ப நிலை கண்டுகொள்ளப்படுகிறது. முன்பக்கத்துல உங்களுக்கு பிம்பம் வரையில, எனவே முக்கியமான விடயம் இந்த பிம்பம் வந்து மாயமானது முதலாவது விஷயம். இப்பதான் இந்த மாயமானது என்று சொல்லி வருது, வேர்ச்சுவல் என்று சொல்லுவோம். மாயமானது, மாயமானதுன்னா நாங்க அதை ஸ்கிரீன்ல எடுக்க முடியாது, திரையில இந்த பிம்பத்தை நாங்க என்ன செய்ய பெற்றுக் கொள்ள முடியாது. ஒன்று மாயமானது, திரையில பெற முடியாத பிம்பங்களை நாங்க மாயமானது என்ற சொற்பதன் மூலம் கூறுவோம். அதை வேர்ச்சுவல் இமேஜ் என்று சொல்லுவோம். வேர்ச்சுவல் இமேஜ், அதாவது இதுல வைக்கப்படுகின்ற கண்ணுக்கு, இதுல வைக்கப்படுகின்ற கண்ணுக்கு பிம்பம் தெரியும், கண்ணுக்கு பிம்பம் தெரியும், ஆனால் திரையில பெற முடியாது. திரையில பெற வேண்டுமாக இருந்தால் பிம்பம் இந்த சைடுல வர வேண்டும், இது ஆப்போசிட் சைடுல, எதிர் திசையில், அதாவது எந்த திசையில வருது என்றால் ஆப்ஜெக்ட் எந்த பக்கத்துல இருக்குதோ அதே பக்கத்துல வருது. அப்போ ஆப்ஜெக்ட் எந்த பக்கத்துல இருக்குதோ அந்த பக்கத்துல வருவதனால இது மாயமானது, திரையில பெற முடியாது முதலாவது. ரெண்டாவது இயல்பு, ரெண்டாவது இயல்பு நீங்க பார்க்கவே தெரியுது. இது நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் எடுத்தோம்னா இது 10 சென்டிமீட்டரா இருக்கும். ஆகவே ரெண்டாவது இயல்பு உருப்பெருத்தது, மேக்னிஃபைடுன்னு சொல்லலாம், உருப்பெருத்தது, 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 மேக்னிஃபைடு இமேஜ், அதாவது மேக்னிஃபிகேஷன் வந்து பெரிது ஒன்றாக இருக்கும். உரு சிறுத்தன்னா மேக்னிஃபிகேஷன் லெஸ் தேன் ஒன்னாக இருக்கும். மேக்னிஃபிகேஷன் என்பது நாங்கள் படிப்போம், அதாவது பொருள் உயரம் சார்பாக பிம்ப உயரத்தின் பெருமானம் தான் ஏம். அந்த பிம்ப உயரம் வந்து ஒன்றை விட சின்னனாக இருந்தால் உருச்சிறுத்தது. எம் சமன் ஒன்றுண்டா பொருள் அளவானது, எம் கிரேட்டர் தேன் ஒன்னுண்டா மேக்னிஃபைடு இமேஜ் என்று வரும். சரிதானே? அடுத்தது நாங்கள் பார்ப்போம். பார்த்தமா இருந்தால் இந்த பொருள் பிம்பம் வந்து இந்த பக்கத்தில் வருவதனால இதை மாயமானன்னு சொல்லுவோம். அதாவது பொருள் இருக்கின்ற பக்கத்தில் பிம்பம் வருமாக இருந்தால் மாயமான பிம்பம், பொருளுக்கு எதிரான பக்கத்தில் வருமாக இருந்தால் அது மெய் பிம்பம். இந்த பக்கத்தில் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை, எனவே பிம்பம் அந்த பக்கத்தில் வர முடியாது. இந்த பக்கத்தில் தான் வரும். இந்த பக்கத்தில் வர பிம்பத்தை பார்த்தீங்கன்னா உருப்பெருத்தது, உருப்பெருத்தது என்ற வகையில் பார்த்தோம்னா எம் கிரேட்டர் தென் வண்ணாக இருக்கும். எம் லெஸ் தேன் வண்ணுண்டா உருச்சிருத்தது, எம் சமன் ஒன்றுண்டா பொருள் அளவானது. ஆனா இந்த படத்தின் படி பார்த்தோம்னா 2F-க்கும் F-க்கும் இடையில பிம்பம் வருதுண்டு தெரியுது, ஆனா நீங்க எழுத முடியாது. இந்த தூரத்தை சார்ந்ததாக இருக்கும், அது நாங்க பின்னுக்கு படிக்க பார்க்கலாம். இந்த எக்ஸ் என்ற தூரத்தை சார்ந்ததாத்தால் பிம்பத்தின் நிலை வரும். சில வேளை 2F-க்கு அப்பாலையும் பெறலாம், எனவே அந்த இயல்பை நாங்கள் இப்போ எழுத முடியாது. மாயமானது, உருப்பெருத்தது, பொருள் உள்ள பக்கத்தில் பெறப்படும் என்பதை எழுதலாம். பொருள், பொருள் உள்ள பக்கத்தில், உள்ள பக்கத்தில் பெறப்படும், பொருள் உள்ள பக்கத்தில் பெறப்படும், அதை நீங்கள் எழுதலாம். பெறப்படும் என்பதை நீங்கள் இயல்பாக எழுதலாம். ஆகவே இதுவும் ஒரு முக்கியமான கதிர்படம். இதுக்கும் ஒரு ஸ்டார் போட்டு வச்சிருந்தோம். இதுவும் ஒரு முக்கியமான கதிர்படம், பின்னுக்கு தேவைப்படுகின்ற, அடிக்கடி தேவைப்படுகின்ற ஒரு கதிர்படம். இந்த கதிர்படம்
கூற வேண்டிய தேவை பின்னால கூடுதலாக புறப்படும். எனவே அதுக்கு ஒரு டபுள் ஸ்டார் ஒன்று போட்டு வச்சிருக்கோம். அப்போ இது வந்து பொருள் எஃபினுள் உள்ள பொழுது, பொருள் எஃபினுள் உள்ள பொழுது பிம்பத்தின் இந்த இயல்புகளையும் கதிர்படத்தையும் காட்டுது. அப்போ இந்த படம் உங்களுக்கு கீரை தெரிய வரும். அப்போ கீறுவதற்கு மூன்று கதிர்களை கீறலாம். ஒன்று சமாந்தரமாக வருகின்ற கதிர்கள் முறிவின் பின்னர் தலைமை குவியம் எஃபினோடு செல்லும். அடுத்தது ஒளியியல் மையம், ஒளியியல் மையம் பி என்று குறிக்கலாம். பீக்குளால் போகிற கதிர்கள் முறிவுக்குட்படாமல் தொடர்ந்து அதே பாதையில் செல்லும். அது ரெண்டையும் நீட்டும் பொழுது சந்திக்கிற இடத்துல தான் பிம்பம் வரும். இந்த படத்தை பொறுத்தவரையில் அந்த பிம்பமானது பொருள் உள்ள பக்கத்தில் புறப்படும், பொருள் உள்ள பக்கத்தில் புறப்படும். எனவே இது மாயமானது, வேர்ச்சுவல் இமேஜ் என்று சொல்லுவோம். வேர்ச்சுவல் இமேஜ். இப்போ நான் இந்த படம் முக்கியமான படம், இதை கீறிக்கொள்ளும். இப்போ நாங்கள் இப்போ பார்த்ததெல்லாம் குவிவு வில்லையில பிம்பத்தின் நிலைகள். அடுத்தது குவிவன்னா கன்வெக்ஸ் லென்ஸ். குவிவுக்கு என்ன ஒரு பெயர் வந்து கன்வெக்ஸ் லென்ஸ். குவிவு வில்லை என்று சொல்லப்படுவது கன்வெக்ஸ் லென்ஸ். ஏனென்றால் அது வந்து குவிக்கின்ற தன்மை, கன்வெர்ஜ் பண்ணுறபடினால அது கன்வெர்ஜ் லென்ஸ் என்று சொல்லப்படும், கன்வெக்ஸ் லென்ஸ் என்று சொல்லப்படும். சரியா? அடுத்தது, அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது விரிவில்லை டைவர்ஜன் லென்ஸ். சரியோ? டைவர்ஜன் லென்ஸ். அப்போ அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து குழிவு வில்லையில் பிம்ப நிலை. ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, குழிவு வில்லையில் பிம்ப நிலை. குழிவில் முடிஞ்சு, இப்போ குழிவு வில்லை, குழிவு வில்லை, குழிவு வில்லை, குழிவு வில்லையில் பிம்ப நிலை, பிம்ப நிலை என்று ஹெடிங் போடும். குழிவு வில்லையில் பிம்ப நிலை. அப்ப இதுக்கு நாங்கள் முந்தி பார்த்த மாதிரி பல படங்கள் அல்லது வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல பிம்ப நிலைகளை ஆராய வேண்டிய தேவை இல்லை. ஒரு படத்தின் மூலமே நாங்கள் வில்லையின் நிலைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்ப அதை எழுதிக்கொண்டு போவோம். பொருளானது பொருளானது மிக தொலைவில் இருந்து, பொருளானது மிக தொலைவில் இருந்து வில்லையை நோக்கி நகரும் போது, வில்லையை நோக்கி நகரும் போது பிம்பத்தில் ஏற்படும், பிம்பத்தில் ஏற்படும் மாற்றத்தை, பொருளானது மிக தொலைவில் இருந்து வில்லையை நோக்கி நகரும் பொழுது பிம்பத்தில் ஏற்படும் மாற்றத்தை ஒரே படத்தில் அவதானிப்பதன் மூலம், ஒரே படத்தில் திருப்பி திருப்பி தேவையில்லை, ஒரே படத்தில் அவதானிப்பதன் மூலம் பிம்பத்தின் இயல்புகளை அறிந்து கொள்ளலாம், பிம்பத்தின் இயல்புகளை அறிந்து கொள்ளலாம். நான் ஒரே படத்தில் கீறப்போறேன். எப்படி ஒரே படத்தில் கீறேன்னு பார்ப்போம். இது வில்லை, சகமறி போட்டால் காணும். இதில் வளவண்ணானும் குவிவு வில்லைன்றபடியாக குவிவாக கீறினாங்க. இப்போ இப்படி கீற வேணும், குழிவு வில்லை இந்த மாதிரி அமைப்பில் கீற வேணும். இதில் எஃப் என்று போடுங்கோ, இஞ்சாலையும் எஃப் போடுங்கோ. இதுதான் தலைமை குவியம். இங்கே அதை கதிர் இங்கேருந்து வருமாக இருந்தால், இங்கேருந்து வருமாக இருந்தால் இதுதான் தலைமை குவியம். இது செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட், இது செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட், இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கல் பாயிண்ட், இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸில் படிச்சிட்டேன், அதை நீங்கள் நோட்ஸை பார்த்தா விளங்கும். அப்போ இப்போ நாங்கள் வந்து குழிவில்லை, இது லென்ஸ், குவியத்தூரம் எஃப். இப்போ நாங்கள் கதிர்படத்தை கீறுவோம். எப்படி கீறலாம் என்று பார்ப்போம். இப்போ பொருள் வந்து இதில் 2F-ஐயும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது 2F, இது 2F. பொருள் வந்து மிக தொலைவில் இருக்கிற சந்தர்ப்பத்தை கருதுவோம். 2F-க்கு அங்காலே இருக்கு.
சரியோ, அப்ப 2F க்கு அங்காள இருந்தால் கதிர்படத்தை கீறுவோம். அப்ப கதிர்படத்தை கீறினால் சமாந்திரமா வர கதிர், இது டைவர்ஜன் லென்ஸ், விரிவில்லை. முந்தி பார்த்த குவிவில்லை என்றபடினால இப்படி குவிஞ்சது. இது டைவர்ஜன் லென்ஸ் என்பது விரிவில்லை, எனவே இந்த மாதிரி விரியும். இதை பின்பக்கமாக நீட்டினால் படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எஃப்களால போகும். பின்பக்கமாக நீட்டும், முன்பக்கமாக நீட்ட முடியாது, பின்பக்கமாக நீட்டினால் எஃப்களால போகும். அப்ப இதுதான் கதிர்படம். அப்ப சமாந்திரமாக வருகின்ற கதிர் எஃப்களால போகும், அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கால போகும். அதே போன்று ஒளியியல் மையத்துக்குள்ளால போற கதிர், ஒளியியல் மையத்துக்குள்ளால போற கதிர், ஒளியியல் மையத்துக்கால நான் ஒரு கதிரை கீறுறேன், இப்படியே போகும். இந்த மாதிரி போகும், அம்புக்குரிய போடும், இப்படி போகும். அவ ரெண்டும் சந்திக்கிற இடத்துலதான் பிம்பம் பெறப்படும். அவ ரெண்டும் சந்திக்கிற இடத்துல பிம்பம் பெறப்படும். பிம்பத்தை நாங்கள் மார்க் பண்ணினால் இதுதான் பிம்பம். இது ஆப்ஜெக்ட், பொருள், இது இமேஜ் ஐ, பிம்பம் கண்டிடம். பொருள் கிட்ட வரும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்ப்போம். பொருள் கிட்ட வரும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்ப்போம். பொருள் கிட்ட வரும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்த்தோம் என்றால் கிட்ட வரும் பொழுது என்றால் இவ்விடத்துக்கு வந்துட்டு, இவ்விடத்துக்கு வந்துட்டா கிட்ட வருது. அப்போ இது O1 பொசிஷன், இது O2 பொசிஷன். O1ல இருந்து O2 பொசிஷனுக்கு வந்துட்டு வந்தால் இந்த கதிரில் மாற்றம் இருக்காது. சமாந்திரமாக வர கதிர் அப்படியே போய் இது பின்பக்கமாக அப்படியே வரும். ஆனால் இந்த கதிரில் ஒரு மாற்றம் பெறப்போது, இந்த கதிரில் ஒரு மாற்றம் பெறப்போது அது எப்படி போகும்னு பாருங்க. இப்படி போகும், கொஞ்சம் இது மேலே வாரவடினால இது என்ன செய்யும், இது கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு தூரத்தில் இருந்து வருது, தூரத்தில் இருந்து நீங்கள் ஃபுட்டில் வச்சு கீறி பாருங்க, இது தூரத்தில் இருந்து வருது, இது கிட்ட இருந்து வருது. அப்போ இங்கால போகும் வெட்டுமா அங்கால வெட்டுமான்றத பாருங்க, எங்கால பக்கம் வெட்டும். இது வந்து தூரத்தில் இருக்கு, இந்த படம் வந்து தூரத்தில் இருக்கு. இது கொஞ்சம் கிட்ட வந்தோடனே இது கொஞ்சம் மேலே போகுது, இந்த கோணம் வந்து கூடுது. அப்போ இந்த கோணம் கூடு, இந்த கோணம் வந்து கூடும். அப்ப இந்த கோணம் கூடினா, இந்த கோணம் கூடும், கிட்ட கிட்ட வர வர இந்த கோணம் கூடும். எனவே இந்த படத்துல வந்து பிம்பம் வந்து விடத்துலாம் பெட்டும். அது நாங்கள் தெளிவாக இருக்கா பார்ப்போம். இந்த இவ்வளவு அழிப்பம் இருக்கா, இவ்வளத்தையும் அழிப்பம் அழிச்சு போட்டு பார்த்தமா இருந்தால், கதிர்படத்தை பார்த்தமா இருந்தால் வயலட் இது எஃப்களால போகும். புட்டுள்ளதை நீங்கள் வச்சு கீறினீங்கன்னு தான் சரியாக பிடிக்கலாம். அப்போ இது முதலாவது கதிர், புட்டுள்ளதை வச்சு கீறுவோம், இது இப்படி வரும், இப்படி போகும், டபுள் அம்புக்குறி போடும். இந்த கிட்ட வரும் பொழுது, நல்லா கிட்ட வரும் பொழுது இந்த கோணம் கூடும், இதோடு அமைக்கின்ற கோணம் கூடும். கூடும் பொழுது வேறு கலரால் பார்த்தோம்னா தெளிவாக இருக்கும். புழுவால் பார்ப்போம். இந்த கோணம் கூடுறபடினால இந்த வெற்ற புள்ளி எங்க வரும், எங்க வரும், இடத்துல இடத்துல வரும் என்று எதிர்பார்க்கறீங்க. கோணம் கூடுசு. இப்ப அடுத்த படத்துல நாங்க இதோட வெற்ற புள்ளி வந்து கோணம் கூடுறபடினால இந்த மாதிரி வரும். இந்த கோணம் கூடி இஞ்சால பக்கம் கோணம் கூடினா இது கீழால வரும். புட்டுள்ளரை வச்சு நெய்ங்கோ, புட்டுள்ளரை வச்சு நெய்ங்கோ, இந்த கோணம் கூடும். இந்த கோணம் கூடுறபடினால இப்ப முந்தி பிம்பம் இடத்துல வந்தது, இப்ப பிம்பம் இப்படி வேணும். உங்க கொப்பில கீரைக்க சரியாக்கிடலாம். அப்ப இது I1 பொசிஷன், இது I2 என்று போடுவோம், இது I1 பொசிஷன் என்று போடுவோம். அப்ப பொருள் கிட்ட வரும் பொழுது என்ன நடக்கும் பாருங்க. பொருள் கிட்ட வரும் பொழுது பிம்பம் வில்லையை நோக்கி நகரும், பிம்பம் வில்லையை நோக்கி நகரும். I1 விட I2 பெரு, I1 பெருசு, 2 பெருது பெருக்கிற வழியினால வில்லையை நோக்கி நகரும். ஆனால் தொடர்ந்து உருச்சிருத்ததாக இருக்கும். ஆகவே பிம்பத்தின் இயல்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்பர் 1 இயல்பு, இது நீட்டப்பட்ட கதிர்களை சந்திப்பதனால பிம்பம் மாயமானது, மாயமானது என்பது
பிம்பம் மாயமானது. பிம்பம் மாயமானது, பொருள் மெய்யானதாக இருந்தால் பிம்பம் மாயமானது. என்ன நீட்டப்பட்ட புள்ளி புள்ளி கதிரில் தான் பிம்ப நிலை வருது, பொருள் இருக்கிற ஒப்போசிட் டிரெக்ஷனில் பிம்பம் வரையில பொருள் இருக்கிற பக்கத்தில் வருது. ஆகவே ரெண்டாவது எழுதலாம், ரெண்டாவது இயல்பு பொருள் உள்ள பக்கத்தில் உருவாகும். பொருள் உள்ள பக்கத்தில் உருவாகும், பொருள் உள்ள பக்கத்தில் உருவாகும், உருவாகும், பொருள் உள்ள பக்கத்தில் உருவாகும். ரெண்டாவது, அடுத்த மூன்றாவது எங்க வேறு என்று சொல்லுங்க. முதலாம் மூன்றாவது விஷயம் என்ன இருக்கு, தலைமை குவியத்துக்கும், தலைமை குவியம் இந்த புள்ளி வந்து தலைமை குவியம், தலைமை குவியத்துக்கும் முனைவுக்கும் இடையில் உருவாகும். தலைமை குவியம் பிரின்சிபல் ஃபோக்கஸ், தலைமை தலைமை குவியம், தலைமை குவியம் எஃப் இடையில் உருவாகும், இடையில் இடையில் உருவாகும், எதப்போதும் அங்கே வரும், இடையில் உருவாகும், உருவாகும். என்ன ஒரு முக்கியமான விஷயம், அதான் கடைசி நாடாகும். பொருளானது வில்லியை நோக்கி நகர், அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. நாலாவது இதில் போர்டில் எழுதுறது கொஞ்சம் விஷயம் கூட, எனவே நான் எழுதையில் நாலாவது பொருள் வில்லியை நோக்கி நகர, பொருள் வில்லியை நோக்கி நகர, பொருள் வில்லியை நோக்கி நகர, பொருள் வில்லியை நோக்கி நகர, பிம்பமும் வில்லியை நோக்கி நகரும், வில்லியை நோக்கி நகரும், தொடர்ந்து உருச்சிறுத்த பிம்பமே பெறப்படும், தொடர்ந்து உருச்சிறுத்த பாருங்க, இந்த நீளத்தை விட இந்த ரெண்டு நீளத்தையும் விட இது நினைச்சிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து உருச்சிறுத்த பிம்பமே பெறப்படும், தொடர்ந்து உருச்சிறுத்த பிம்பமே பெறப்படும், ஆனால் ஆனால் தொடர்ந்து உருச்சிறுத்த பிம்பமே பெறப்படும், தொடர்ந்து உருச்சிறுத்த பிம்பமே பெறப்படும், ஆனால் சொல்லுங்க ஆபம், அது என்ன சைஸ் கொஞ்சம் கூடி கொண்டு போறத பார்க்கலாம் பாருங்க, இதை விட இந்த நீளம் கூட, இன்னும் கிட்ட வர விடங்கள்ல பிம்பம் பெறும், நீளம் கூட, அப்ப கூடிக்கொண்டே போகும். ஆனால் பிம்பத்தின் பருமன் படிப்படியாக அதிகரிப்பதை காணலாம், பிம்பத்தின் பருமன் படிப்படியாக அதிகரிப்பதை காணலாம். அப்ப இதுல முக்கியமான விடயம், பிம்பம் மாயமானது, பொருள் உள்ள பக்கத்தில் உருவாகும், தலைமை குவியம் எஃப்க்கும் பிக்கும் இடையில் உருவாகும், நாலாவது வந்து பொருள் வில்லையை நோக்கி நகர், இந்த அமுகுறி போட்டிருக்கேன் பாருங்க, வில்லையை நோக்கி போஸ். அப்ப பிம்பம் என்ன செய்யுது, வில்லையை நோக்கித்தான் போஸ். பிம்பமும் வில்லையை நோக்கி நகரும், பிம்பமும் வில்லையை நோக்கி நகரும், பருமன் படிப்படியாக அதிகரிக்கும், ஆனால் தொடர்ச்சியாக உருச்சிறுத்தலாகத்தான் இருக்கும். இந்த பருமை இதை விட பெருக்க முடியாது, பொருளின் உயரத்தை விட பெருக்க முடியாது, ஆனால் உருச்சிறுத்ததாகத்தான் இருக்கும், பருமன் படிப்படியாக கூடும். உதாரணத்துக்கு இது ஒரு 10 சென்டிமீட்டர் பொருளாக இருந்தால், இது ஒரு 10 சென்டிமீட்டர் பொருளாக இருந்தால் இதில் பருமன் வந்து 1 சென்டிமீட்டர், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர், அப் டு 10 சென்டிமீட்டர் வரையும் போகலாம். ஆனால் பொருள் 10 சென்டிமீட்டருக்கு வர முடியாது, 9 சென்டிமீட்டர் வரையும் போகலாம் என்று சொல்லப்படுது. படிப்படியாக கூடி கொண்டு போகும், 10 அப் பண்ண முடியாது, பிம்பத்தின் உயரம் 10 அப் பண்ண முடியாது. அப்போ இவ்வளவு வந்து குழிவு வில்லையில் பிம்பத்தின் இயல்புகள். அப்போ இந்த குழிவு வில்லையில் நாங்கள் பிம்பத்தின் இயல்புகளை பொருள் எஃப் கப்பால் எஃப்பில் உள்ள பொழுது என்றவாறு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு படத்திலேயே
சகல விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த கதிர் வந்து கோமனா இருக்கும், இந்த கதிர் கோமே, ஒரே பொருள் இருந்தா இந்த கதிர் வந்து எப்படி இருக்கும், கோமே, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மற்ற கதிர் தான் வித்தியாசப்படும், அதை நீங்க ஃபுட்டுள்ளதை வச்சு நேரா சரியா கீறுங்க, உங்களை கொப்பியில கீறலாம், கொப்பியில சரியா கீறலாம், கீறும் பொழுது சரியான ரிசல்ட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுதான் குழிவு வில்லையில உங்களுக்கு பிம்ப தாளங்களை குறித்து கொள்வதற்குரிய கதிர்படமாக இருக்கும். அடுத்து நாங்க டாபிக், புது டாபிக் கொண்டு போக போறோம். இனித்தான் சமன்பாடுகள் என்ற வகைக்கு நாங்க போக போறோம். அப்ப அடுத்த புது டாபிக் போட்டுக்கொள்ளுங்க, வில்லை சமன்பாடு, புது டாபிக். சரிதானே, புது டாபிக் போக போறோம். வில்லை சமன்பாடு, லென்ஸ் ஈக்குவேஷன் சொல்ற வில்லை சமன்பாடு, வில்லை சமன்பாடு. இனித்தான் உங்க சமன்பாடு கணக்கு அந்த மாதிரி வரப்போகுது. வில்லை சமன்பாடு, சரி, லென்ஸ் ஈக்குவேஷன் கீழே எழுதி கொண்டு போங்க, அது நிறுவனம். சரியான மெல்லிய வில்லைகளுக்கு, மெல்லிய வில்லைகளுக்கு, மெல்லிய வில்லைகளுக்கு 1/v -1/u சமன் 1/f இதுதான் சமன்பாடு. மெல்லிய வில்லைகளுக்கு 1/v -1/u சமன் 1/f. வில்லைகளுக்கான பொது சமன்பாடாகும், வில்லைகளுக்கான பொது சமன்பாடாகும். எந்த வில்லைக்கும் பயன்படுத்தலாம், குழி வில்லைக்கும் பயன்படுத்தலாம், குவி வில்லைக்கும் பயன்படுத்தலாம், தளக்குறி வில்லைக்கும் பயன்படுத்தலாம், இந்த வில்லைக்கும் பயன்படுத்தலாம், பொது சமன்பாடாகும். பொது சமன்பாடாகும் 1/v -1/u சமன் 1/f என்பது பொது சமன்பாடா. இங்கு வி என்றா என்ன என்ற மாதிரி பார்க்க வேணும், வி என்றா என்ன, யூ என்றா என்ன என்று நாங்க பார்க்க வேணும். இப்ப வி என்றா என்ன, வி என்றா என்ன, யூ என்றா என்ன, எஃப் என்றா என்ன என்று பார்க்க வேணும். அப்ப இதற்குரிய நோட்டேஷனை நாங்கள் எழுதுவோம். வி என்றா பிம்பத்தூரம், பிம்பத்தூரம், பிம்பம், பிம்பத்தூரம், பிம்பத்தூரம், இமேஜ் டிஸ்டன்ஸ் என்று சொல்லலாம். பிம்பத்தூரம், பிம்பத்தூரம், வி என்றா பிம்பத்தூரம், இமேஜ் டிஸ்டன்ஸ். யூ என்பது பொருள் தூரம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், பொருள் தூரம், பொருள் தூரம், பொருள் தூரம். எஃப் என்றா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம், குவிய தூரம். எஃப் என்பது குவிய தூரம், குவிய தூரம். தரப்பட்ட வில்லைக்கு ஒரு மாறிலியாக இருக்கும் அந்த தூரத்தை நாங்கள் குவிய தூரம் என்று சொல்லுவோம், குவிய தூரம். அப்ப இதுதான் வில்லைகளுக்கான பொது சமன்பாடு. நீங்கள் ஓலவில்லை இந்த சமன்பாடு படிச்சிருப்பீங்களோ தெரியல, 1/v + 1/u = 1/u படிச்சிருப்பீங்களோ தெரியல. அப்படி ஒரு சமன்பாடு வந்து அந்த ஆடிகளுக்கான பொது சமன்பாடு. விடைக்குள்ள பிளஸ் வருவது, விடத்துக்கு பிளஸ் வருவது, விடைக்குள்ள பிளஸ் வருமாக இருந்தால் அது ஆடிகளுக்கான பொது சமன்பாடு. இப்ப மாறி பாய்க்க கூடாது, வில்லைகளுக்கான பொது சமன்பாடு 1/v - 1/u சமன் 1/f என்பதுதான் வில்லைகளுக்கான பொது சமன்பாடு. இதை நீ எந்த வில்லைகளுக்கும் நிறுவிக்கொள்ளலாம். அப்ப நாங்கள் இந்த நிறுவலை இப்பொழுது பார்ப்போம். டெஸ்டுக்கும் சில வேலைகள்ல கேட்டு வரலாம், சின்ன நிறுவல், அவ்வளவு கஷ்டம் இல்லை, கேத்திர கணிதத்தை பயன்படுத்தி நிறுவிக்கொள்ளலாம். அப்ப நாங்கள் அந்த நிறுவலை இப்ப பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம்.
அந்த நிறுவலை கீழ எழுதி கொள்ளுங்கோ. குவி வில்லையை மையமா வச்சு நிறுவம், எந்த வில்லையை மையமா வச்சும் நீங்க நிறுவலாம். சிமோல் எஃப் குவிய தூரமுடைய எழுதி போட்டு நாங்க செய்வோம். சிமோல் எஃப் குவிய தூரமுடைய குவிவு வில்லையின் முன் குவிவு வில்லையின் முன் குவிவு வில்லையின் முன் ஜூ தூரத்தில் உள்ள ஜூ தூரத்தில் உள்ள எழுதி போட்டு படத்துக்குருங்க. குவிவு வில்லையின் முன் ஜூ தூரத்தில் உள்ள பொருளின் பிம்பமானது பொருளின் பிம்பமானது சிம்பிள் வி தூரத்தில் ஜூ தூரத்தில் உள்ள பொருளின் பிம்பமானது சிம்பிள் வி தூரம் சிமால் வி போடுங்க எல்லாம் சிமால் வி சிமால் லெட்டர்ஸ் சிம்பிள் வி தூரத்தில் பரப்படுகின்றது என்க பரப்படுகின்றது என்க. அப்ப நாங்கள் கதிர்படத்தை கீறுவோம் கதிர்படத்தை கீறுவோம். அப்ப பொருள் இதில் இருக்கு. 2F-க்கு அப்பால் இருக்கின்ற நிலைமையை பயன்படுத்தி கீறலாம் நீங்கள், அல்லது F-க்குள்ளே எந்த நிலைமையை பயன்படுத்தியும் கீறலாம். அந்த மாதிரி நீங்கள் கீறிவிட்டீங்கன்னா சரி, இது F எந்த நிலவரத்துக்கு இருந்தாலும் இந்த ஆன்சர் எடுக்கலாம். இது 2F 2F-க்கு அப்பால் இருக்கிற நிலைமையை பயன்படுத்தி கீறுவோம். இப்போ 2F-க்கு அப்பால் இருக்கிற நிலைமையை நாங்கள் பயன்படுத்தினால் இது F இது 2F கதிர்படம் தான் எங்களுக்கு தேவை. சமாந்தரமாக வருகின்ற கதிர் சமாந்திரமாக வருகின்ற கதிர் சமாந்திரமாக ஒரு கதிரை கூறுவோம். எஃப்களால போவும் சமாந்திரமாக வருகின்ற கதிர் எஃப்களால போவும். அதே போல ஒளியியல் மையத்துக்களால போற கதிர் ஒளியியல் மையத்துக்களால போற கதிர் எதுக்கால போகும்? ஒளியியல் மையத்துக்கால போற கதிர் இந்த புள்ளியை நாங்கள் ஒளியியல் மையம் என்று சொல்லுவோம். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீட்டும் பொழுது இதுதான் பி என்று சொல்லுவோம் ஒளியியல் மையம். இதில் லென்ஸிட்ட படத்தை கீறி கொள்ளணும். இது எல் என்று போடுங்க, இது எஃப் என்று போடுங்க. இது அம்புக்குறி டபுள் அம்புக்குறி போடுங்க, இதில் டபுள் அம்புக்குறி போடுங்க, இதில் கண் கீறி கொடுங்க. எங்கள்கிட்ட வசதி கருதி நாங்கள் எஃப் டூ எஃப் எல்லாத்தையும் குறித்து வச்சிருக்கிறோம். நார்மலாக கீறலாம். இதுதான் இறுதி பிம்பம், இதுதான் இறுதி பிம்பம். இது ஐ, இது ஆப்ஜெக்ட் ஓ. இந்த புள்ளிகளுக்கு பெயர் போட்டுக்கொள்ளுங்க. இந்த புள்ளிகளுக்கு நீங்கள் விரும்பின மாதிரி பெயர் போட்டுக்கொள்ளுங்க. இதை பி என்று போட்டுக்கிறோம், இது ஓ என்று போட்டுக்கிறோம், இது ஏ என்று போடுங்க, இதை பி என்று போடுங்க, இதை சி என்று போடுங்க. விளங்கான் விரும்பின பெயரை போட்டுக்கணும். கேத்திர கணித முறையினால நிறுவ போறோம், கேத்திர கணித முறையினால நிறுவ போறோம். இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமையல் குத்தெதிர் கோணம், ரெண்டு கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமையல். ரெண்டு இயல்பத்த முக்கோணங்களை நீங்களால் கண்டுகொள்ள முடியும். இந்த பாருங்க, ரெண்டு இயல்பத்த முக்கோணங்களை கண்டுகொள்ளலாம். இது 90 பாகை, இது 90 பாகை. இயல்பத்த முக்கோண கொங்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ், கொங்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் என்றால் நீங்கள் படிச்சிருப்பீங்கள் ஓலவெல்ல, சரியா? அப்போ இயல்பத்த முக்கோணங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ரெண்டு இயல்பத்த முக்கோணங்களை கண்டுகொள்ளலாம். அப்போ அதை எழுதி கொள்வோம். முக்கோணம் ஓ ஏ பி ஓஏபி ஓஏபி இயல்பொத்ததுக்கு இந்த மாதிரியான குறியீடு பயன்படுத்தலாம். ஓஏபி இயல்பொத்தது
என்ன சொல்லுங்க ஆபம் பி முக்கோணம் 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 பி சி ஐ இது பொருள் உயரம் ஸ்மால் எச் இது பிம்ப உயரம் கேபிட்டல் எச் ரெண்டு முக்கோணமும் இயல்பத்தண்டில நிறுவத்தேவை உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இந்த ரெண்டும் குத்தெதிர் கோணம் இது 90 பாக எனவே மூன்றாவது கோணங்கள் சமனாக இருக்கு அந்த அடிப்படையில பார்த்தமாக இருந்தால் உங்களுக்கு விகிதம் எழுத முடியும் ஓஏயின் கீழ் ஓஏயின் கீழ் ஓஏ என்ற இந்த டிஸ்டன்ஸ் ஓஏயின் கீழ் ஐசி ஐசி ஓஏயின் கீழ் ஐசி சமன் ஓபியின் கீழ் ஓபியின் கீழ் பிஐ பிஐ இது கீழ் இது ஓஏயின் கீழ் ஐசி ஐசி என்ன இது அதுக்கு நாங்கள் பிறகு கடைசி எழுத்துல பாய்ப்போம் ஓஏயின் கீழ் ஐசி சமன் ஓபியின் கீழ் PI எடுக்கலாம் தானே இந்த தொடர்பு எடுக்க முடியும் ரெண்டு முக்கோணங்களும் இயல்பத்து அடிப்படையில் இந்த தொடர்பை உங்களால் எடுக்க முடியும் இந்த தொடர்புக்கு அமைய நாங்கள் குறியீட்டில் அடுத்து எழுதுவோம் இந்த குறியீட்டில் எழுதினமாக இருந்தால் ஓஏக்கு பதிலாக ஓஏக்கு பதிலாக நீங்கள் போடலாம் சிமோல் எச் சிமோல் எச் என்று போடலாம் சரியா ஐசிக்கு பதிலாக கேபிட்டல் எச் என்று போடலாம் கேபிட்டல் எச் என்று போடலாம் ஆகவே ஓஏயின் கீழ் ஐசி சமன் ஓபி கீழ் ஓபியின் கீழ் பிஐ ஓபிக்கு பதிலாக என்ன போடலாம் என்று பாருங்க பொருள் தூரம் யூ என்று போடலாம் ஓபி என்பது பொருள் தூரம் அப்ப அதுக்கு பதிலாக யூ என்று போடலாம் அதே போல பிஐக்கு பதிலாக பிஐக்கு பதிலாக வி என்று போடலாம் நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் யூவின் கீழ் வி என்று யூவின் கீழ் வி இதே போல இன்னும் ஒரு இயல்பத்த முக்கோணச்சோடியை கண்டுபிடியும் இன்னும் ஒரு இயல்பத்த முக்கோணச்சோடி கண்டுபிடிவோம் இயல்பத்த முக்கோண சோடி கண்டுபிடிவோம் என்ன மாதிரி இயல்பத்த முக்கோண சோடியை கண்டுபிடிக்கலாம் இந்த முக்கோணமும் பாருங்க நான் இதில் கீழ்கிறேன் இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் இயல்பத்ததாக இருக்கும் இது குத்தெதிர்கோணம் இந்த கோணம் இந்த கோணம் குத்தெதிர்கோணம் என்னுடையால இயல்பத்ததாக இருக்கும் அந்த வகையில் இன்னும் ரெண்டு சமன்பாடு எடுக்கலாம் அதை நாங்கள் இப்போ பார்ப்போம் எப்படி எடுக்கலாம் என்றதை பார்ப்போம் 10 நிமிஷம் தான் இருக்காங்க 10 நிமிஷம் சரியா அது ரெண்டு முக்கோணங்களையும் நாங்கள் இப்போ எழுதி கொள்வோம் முக்கோணம் 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 எந்த முக்கோணம் எடுக்க போறீங்க பி பி இந்த புள்ளிக்கு நாங்கள் பேரொண்டு வைக்கிறோம் இல்லை இது எஃப் என்று வச்சாலும் இதுக்கு ஒரு புள்ளி பேரை வையுங்க டி என்று வையும் சரியா டி என்று வையும் டி என்று வச்சமா இருந்தால் முக்கோணம் பிபிடி இயல்பத்தது முக்கோணம் டிஐசி முக்கோணம் டிஐசி ரெண்டு முக்கோணங்களும் இயல்பத்தது அது இயல்பத்தது நிறுவ தேவையில்லை நீங்கள் கோணங்கள் எல்லாம் சொல்லி எழுத நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை இப்படி குறியீட்டில் போட்டுவிட்டா சரி அப்போ ரெண்டு முக்கோணங்களும் இயல்பத்தது என்றால் பிபியின் கீழ் பிபியின் கீழ் ஐசி பிபியின் கீழ் ஐசி இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் பிபியின் கீழ் ஐசி சமன் பிடியின் கீழ் பிடியின் கீழ் டிஐ
ஒரு பக்கம் கொண்டு வருவோமாக இருந்தால், ஒரு பக்கம் கொண்டு வருவோமாக இருந்தால், விளக்கத்தை நான் அளிக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வருவோமாக இருந்தால், வன்னோவர் வி பிளஸ் வன்னோவர் யூ சமன் வன்னோவர் எஃப். சரியா? இந்த வடிவ சமன்பாடு வருது, ஆனால் இது வில்லை சமன்பாடு அல்ல. அப்ப இது வில்லை சமன்பாடை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த பார்ப்போம். இவ்வளத்தையும் எழுதி முடியும். என்ன பிரச்சனை என்றால், இவ்வளத்துல உங்களுக்கு மைனஸ் வர வேணும். மைனஸ் நாங்க கொண்டு வருவது எப்படி என்றதை அடுத்தது பார்ப்போம். இவ்வளத்தையும் எழுதி முடியும். மாத்த பாருங்களா, மாத்த பாருங்களா, ஒரு 5 மினிட்ஸ். தொடருவமாக இருந்தால் இதுக்கு ஒரு குறிவழக்கு பிரயோகம் என்பதை எழுத வேண்டும். சில ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, குறிவழக்கு பிரயோகம். குறிவழக்கு பிரயோகம், குறிவழக்கு பிரயோகம் என்று செய்துதான் இதை நாங்கள் பொதுச்சமன்பாடாக மாற்றுவோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு மட்டும்தான் இதை நிறுவியிருக்கிறோம், குவிவில்லை என்ற அடிப்படையில் நிறுவியிருக்கிறோம். இதை பொதுச்சமன்பாடாக மாற்றுவதற்கு குறிவழக்கு பிரயோகம் சைன் கன்வென்ஷன் சொல்லுவோம். சைன் கன்வென்ஷன் செய்ய வேணும், சைன் கன்வென்ஷன் செய்ய வேணும். SIGN சைன், சைன் கன்வென்ஷன், கன்வென்ஷன், கன்வென்ஷன் செய்ய வேணும். சைன் கன்வென்ஷன் குறிவழக்கு, நாங்கள் பயன்படுத்துகின்ற குறிவழக்கு வந்து என்னவா இருக்கும், தெற்காட்டின் குறிவழக்கு, தெற்காட்டின் குறிவழக்கு, கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் சொல்லுவோம். கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் செய்யும். அப்ப அதை எழுதுவோம். ஃபர்ஸ்டாக எப்படி எழுதலாம், தெற்காட்டின் குறிவழக்குன்னு போட்டுக்கொள்ளுவோம். தெற்காட்டின் குறிவழக்கு கார்டீசியன் சைன் கன்வென்ஷன். அப்படி என்றால் படுகதிர் இந்த பக்கமாக வரும் பொழுது தூரங்களை எதிர்ப்பக்கமாக அளந்த, இந்த பக்கம் அளந்தால் சில தூரங்கள் அனைத்தும் எங்கேருந்து அளக்க வேணும், முனைவு பியிலிருந்து அளக்க வேண்டும். இதுதான் இந்த விஷயம். தூரங்கள் அனைத்தும் ஒளியியல் மையத்திலிருந்து அளக்க வேண்டும். படுகதிற்கு எதிராக அளக்கப்படுகின்ற தூரங்கள் என்னவாக இருக்கும், படுகதிற்கு எதிராக அளக்கப்படுகின்ற தூரங்கள் உங்களுக்கு பிளஸ் ஆகவும், படுகதிரின் திசையில் அளக்கப்படுகின்ற தூரங்கள் மைனஸ் ஆகவும் கருதப்படும். சரி, அதை அப்போ எழுதி கொள்ளுங்க, நாங்கள் எழுதி போட்டு பார்ப்போம். படத்துக்குறோம். அப்ப தூரங்கள் யாவும், தூரங்கள் யாவும், தூரங்கள் யாவும் வில்லையின், தூரங்கள் யாவும் வில்லையின், தூரங்கள் யாவும் வில்லையின் ஒளியியல் மையம் பியில் இருந்து அளவிடப்படும். முதலாவது குறிவழக்கு, தூரங்கள் யாவும் ஒளியியல் மையம் பியில் இருந்து அளவிடப்படும். இரண்டாவது, படுகதிருக்கு எதிரான தூரங்கள், படுகதிருக்கு எதிரான தூரங்கள், படுகதிர் இந்த பக்கத்தில் வந்தா தூரம் இங்கால வேறுமாக இருந்தா பிளஸ், படுகதிருக்கு எதிரான தூரங்கள் பிளஸ் எனவும், படுகதிருக்கு எதிரான தூரங்கள் பிளஸ் எனவும் படுகதிரின் திசையில் உள்ள தூரங்கள், படுகதிரின் திசையில் உள்ள தூரங்கள் மைனஸ் எனவும் கொள்ளப்படும், மைனஸ் எனவும் கொள்ளப்படும், மைனஸ் எனவும் கொள்ளப்படும். இப்ப பாத்திரண்டாம், இந்த நாங்க கீர்ண படத்தை பாருங்க, இது லென்ஸ், இங்காலதான் பொருள் இருக்குது, இது படுகதிர், இங்காலதான் பிம்பம் வந்தது. பாருங்க கீர்ண படத்தை பாருங்க. அப்ப இதுதான் யூ, இதுதான் பி, ஒளியியல் மையம். படுகதிருக்கு திசையில எதிராயிருக்கு, இந்த பக்கமா அளக்கிறோம், இங்க என்ன அளக்கவள் எதிரா இருக்கிறபடியினால யூ வார இடம் எல்லாம் பிளஸ் யூ என்று போறோம். யூ வார இடம் எல்லாம் பிளஸ் யூ என்று போறோம். அதே போல இது வி, இது வி என்று போட்டிருக்கிறோம்.
படுகதிரின் திசையில இருக்கு. பாருங்க இங்கே இந்த அலக்கேக்க படுகதிரின் திசையில இருக்கு. படுகதிரின் திசையில இருந்தால் பி வார இடத்துக்கு பதிலாக மைனஸ் பி போடும். இனி எஃப் ஆர் இடத்துக்கு பார்ப்போம். எஃப் ஆர் இடத்துக்கு என்னத்தை போடணும்னு பார்ப்போம். எஃப் ஆர் இடத்துக்கு என்ன போட வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு இது பயன்படுத்திய வில்லை வந்து குவிவு வில்லை. எனவே பிரின்சிபல் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து இந்தியாலாம் பெறும். ஆகவே இந்தியால பக்கம்தான் குவிய தூரம் பெறப்போம். அப்ப இந்த பக்கம் குவிய தூரம் படுகதிரின் திசையில இருப்பதனால மைனஸ் எஃப் என பிரதிடும். சரியா? அப்ப யூக்கு பதிலாக பிளஸ் யூ போட வேணும் படுகதிர்க்கு எதிர், விக்கு பதிலாக மைனஸ் வி போட வேணும், எஃப்க்கு பதிலாக மைனஸ் எஃப் போட வேணும். மைனஸ் எஃப் போட்டோம் என்றால் இந்த சமன்பாடை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே பெற்றுக்கொண்ட சமன்பாடு என்ன? ஒன் ஓ வி பிளஸ் ஒன் ஓவர் யூ சமன் ஒன் ஓவர் எஃப் தான் ஏற்கனவே பெற்றுக்கொண்டது. வி வார இடத்துக்கு பதிலாக மைனஸ் வி போடுங்கோம், மைனஸ் ஒன் ஓவர் வி. யூ வார இடத்துக்கு பதிலாக பிளஸ் யூ போட்டுக்கொள்ளுங்கோம், பிளஸ் ஒன் ஓவர் யூ சமன் எஃப் வார இடத்துக்கு பதிலாக மைனஸ் ஒன் ஓவர் எஃப் போட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஒரு மைனஸால பெருக்கி விடுங்க, இன்டு மைனஸ் ஒன்னால பெருக்கி விடுங்க, இன்டு இன்டு மைனஸ் ஒன்னால பெருக்கி விட்டீங்கன்னா ஒன் ஓவர் வி மைனஸ் ஒன் ஓவர் யூ சமன் ஒன் ஓவர் எஃப். இதுதான் உங்களுக்குரிய இறுதி சமன்பாடாக அமையும். ஒன் ஓவர் வி மைனஸ் ஒன் ஓவர் யூ சமன் ஒன் ஓவர் எஃப். இதோட விட்டமென்றால் உங்களுக்கு புள்ளிகள் ஃபுல்லாக கிடைக்காது. இந்த குறிவழக்கு பிரயோகம் செய்ய வேணும். குறிவழக்கு பிரயோகத்துக்கு பிறகு இந்த ஃபைனல் ஆன்சர் எடுக்க வேண்டும். ஒன் ஓ வி மைனஸ் ஒன் ஓவர் யூ சமன் ஒன் ஓவர் எஃப் தான் இந்த ஃபைனல் ஆன்சர். இது வந்து வில்லைகளுக்கான பொது சமன்பாடு. இந்த சமன்பாடு சொல்லுங்க பாப்போம். இந்த சமன்பாடு என்ன சொல்லுங்க பாப்போம்? குவி வில்லைக்கான சமன்பாடு. குவி விலைக்கு மட்டும்தான் நிறுவியிருக்கிறோம், குவி விலைக்கு நிறுவியிருக்கிறோம். எனவே இது குவி விலைக்கான சமன்பாடு. குறிவிலக்கு பயன்படுத்துவதன் மூலம்தான் இது பொது சமன்பாடாக மாற்றப்படும். ஆகவே பொது சமன்பாடு ஒன் ஓ வி மைனஸ் ஒன் ஓவர் யூ சமன் ஒன் ஓவர் எஃப். அப்ப இது வந்து நாங்கள் அடுத்த கிளாஸ்ல தொடருவோம். அப்ப குறிவிலக்கம் மட்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. தூரங்கள் யாவும் முனைவு ஒளியியல் மையம் பி யிலிருந்து அளவிடப்படும். படுகதிருக்கு எதிரான தூரம் இதாவா ஞாபகம் வச்சிருக்கலாம். எதிரெண்டா மைனஸ் எதிரானதுக்கு ஆப்போசிட்டா போறோம் பிளஸ் போடும். படுகதிருக்கு எதிரான தூரங்கள் பிளஸ் எனவும் படுகதிர் உள்ள திசையில் உள்ள தூரங்கள் மைனஸ் எனவும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே அதை பயன்படுத்தி இறுதி விடையை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் அடுத்த கிளாஸ்ல தொடருவோம். அடுத்த கிளாஸ் வந்து மண்டே 9 o'clock வரும். மண்டே 9 o'clock. சரியா? மீளவும் சந்திப்போம் அடுத்த கெமி